ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் கலை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, காமராஜர் ஐயாவை பற்றி தாங்க பேச போகிறோம். அவரை பற்றி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். அதாவது அவரோட வாழ்க்கை வரலாறு, அவர் சிஎம்மான கதை, அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு கிங் மேக்கர், அதெல்லாமே நம்மளுக்கு தெரியும். அது இல்லாமல் அவரை பற்றி நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சில விஷயத்த தாங்க இதில் நம்ம பேச போகிறோம். முதல் விஷயம் என்னென்னா, அவரோட பெயருக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கலாம். அவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா காமாட்சி. அது வந்து அவங்களோட குலதெய்வ சாமியோட பேர். அவங்களோட அம்மா வந்து இவரை வந்து அன்போடையும் பாசத்தோடையும் ராஜா அப்படின்னு கூப்பிடுவாங்களாமா. அதுதான் பின்னாடி காமாட்சி பிளஸ் ராஜா அப்படிங்கிறது காமராஜர்னு மாறியிருக்கு. ரெண்டாவது என்னென்னா, காமராஜர் வந்து நாட்டு மக்கள், அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரையுமே வந்து ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடிய ஒருத்தர். அவங்க வீட்டில் வந்து, அதாவது அவங்களோட சொந்த ஊரில், அவங்க வீட்டுக்கு வந்து தண்ணி டேப் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ அவர் வந்து ஒரு ஊருக்கு போனபோது வீட்டுக்குள்ளே வந்து தண்ணி டேப் இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு உடனே அந்த தண்ணி டேப் போட்டு கொடுத்த ஆஃபீஸரை கூப்பிட்டு, இந்த மாதிரி எல்லா வீட்டுக்குமே உங்களால் தண்ணி டேப் வந்து செட் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. எனக்கு வந்து எல்லாருமே ஒன்று தான், இங்கே இருக்க தண்ணி டேப்பை உடனே நீங்கள் நீக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டியிருக்காரு. இது மூலயமாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் காமராஜர் எல்லாரையும் எப்படி ஈக்குவலாக ட்ரீட் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. மூணாவது என்னென்னா, காமராஜர் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு எப்படி மதிப்பு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தான். அவர் வந்து சிஎம் ஆனதுக்கப்புறம் அவரோட சின்ன வயசு ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர் பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணியிருக்காரு. அப்போ அவர் உடனே அந்த டேட்டில் எனக்கு வேறு முக்கியமான வேலை இருக்கே, கல்யாணத்துக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோட உன்னோட பொண்ணு கல்யாணத்துக்கு வரதான் நான் சிஎம் ஆயிருக்கேனா அப்படின்னு கேட்டிருக்காரு. காமராஜரோட ஃப்ரெண்டு வந்து ரொம்ப டிஸப்பாயிண்ட் ஆகி அந்த இடத்துலேருந்து போயிட்டாரு. ஆனால் காமராஜர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த கல்யாணத்துக்கு போயிருக்காரு. அப்போ அவர் ஃப்ரெண்டு கேட்டிருக்காரு, அன்னைக்கு ஏன் வர முடியாதுன்னு சொன்னேன் அப்படின்ட்டு கேட்டிருக்காரு. அப்போ வந்து காமராஜர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் அன்னைக்கே வரேன்னு சொல்லியிருந்தேன்னா நீ இதை விட நல்ல மண்டபத்தில் கல்யாணத்தில் வச்சிருப்ப, அப்போ உனக்கு இனி நிறைய செலவாயிருக்கும், கடன்லாம் வாங்கியிருப்பேன், நான் உன்னை கடனாலேயே ஆக்க விரும்பலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மூலயமாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவர் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு எவ்வளோ மதிப்பு தந்திருக்காரு அப்படிங்கிறது. நாலாவது என்னென்னா, இது ஒரு சின்ன இன்சிடென்ட். அவர் ஊரில் இருந்து அவரோட ஃப்ரெண்டு வந்து காமராஜரை பார்க்க வராரு. அப்போ காமராஜர் கேட்குறாரு, ஊரில் வந்து அம்மா ஏதாவது சொல்லி விட்டாங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ வந்து அவர் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம், அடுத்த தடவையிலேருந்து அம்மா 150 ரூபா அனுப்பிச்சி விட சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு காமராஜர் என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் மாதம் 100 ரூபா அனுப்பிச்சி விட்டுட்டு இருக்கேனே, இப்போ இதுக்கு அம்மா 150 ரூபா கேட்குறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவர் ஃப்ரெண்டு சொல்கிறாரு, இப்போ வந்து நீ சிஎம்ங்கிறனால நிறைய பேர் வேறு ஊர்லேருந்து வரவங்கலாம் வந்து நம்ம வீட்டுக்கு வராங்க, அப்போ வந்து அவங்கள வந்து உபசரிக்கிறக்காக ஏதாவது வந்து குடிக்கிறதுக்கு அந்த மாதிரி வாங்கி தரும்போது வந்து கொஞ்சம் செலவாகுது, அதனால தான் கேட்குறாங்க போல் அப்படின்னு சொல்லும்போது, வேறு ஊர்லேருந்து டூரிஸ்ட் எல்லாம் வந்தால் வந்துட்டு போட்டோம், அதனால் என்ன, அப்படி வரும்போது அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வரட்டும், அதனால் ஒன்றும் இல்லை, ஆனால் அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வாங்கி தரணும்னு என்ன கட்டாயமா, இந்த பணம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஏழை குழந்தைகளுக்கு வந்து கல்விக்காக ஏதாவது பண்ணலாம் அந்த மாதிரி காமராஜர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இது முடிஞ்சதுக்கப்புறம் நான் எப்பவும் போல 100 ரூபா தான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து சரி நம்ம சாப்பிடலாம், யார் யாருன்னா காமராஜர், அவரோட ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் அவர் வீட்டில் இருக்கக்கூடிய அவருக்கு காமராஜர் கூட இருக்கக்கூடிய ஒருத்தர், நம்ம 3 பேரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சாப்பிடும்போது சரி இன்றைக்கி வந்து அசைவம் செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்படி அசைவை செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட வந்து காசு கொடுக்குறாரு. அவர் வீட்டில் வந்து வேலை செய்யக்கூடிய அவர்கிட்ட வந்து காசு கொடுத்து 3 முட்டை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து அந்த ஃப்ரெண்டு ஆச்சரியப்பட்டு, சிஎம் வீட்டு விருந்து அப்படின்னா வந்து ஏதோ பெருசாக நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு தானே இருக்கும், ஆனால் இன்னும் 3 முட்டை தான் வந்து அசைவமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஃப்ரெண்டு ஆச்சரியப்பட்டு கேட்குறாரு. ஆமாம், அந்த பணம் அசைவத்துக்கு வந்து நம்ம அவ்வளோ ஐட்டம்ஸ் பண்ணி அந்த பணம் இருந்ததுன்னா எவ்வளவோ நாட்டுக்காக திட்டங்கள் செய்யலாம், தொழில் வளர்ச்சிக்காக, கல்வி வளர்ச்சிக்காக நிறைய திட்டங்கள் செய்யலாம், அப்படி இருக்கும்போது எதுக்கு வந்து இதில் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, அசைவம் அப்படின்னாலே இங்கே வந்து முட்டைதான் அப்படின்னு காமராஜர் சொல்கிறாரு. இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் அவர் வந்து எவ்வளோ வந்து அவரை பற்றி கூட யோசிக்காமல், அவங்க குடும்பத்தை பற்றிலாம் யோசிக்காமல் வந்து நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் எவ்வளோ யோசிச்சிருக்காரு. அவர் ஒவ்வொரு நிமிஷமும் மக்களுக்காக மட்டுமே யோசிச்சிருக்காரு அப்படிங்கிறது நம்ம இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது அவருடைய கடைசி வார்த்தைகள், 1975 அக்டோபர் 2 அன்னைக்கு அவர் இறந்துட்டாரு. அப்போ அவருக்கு முடியாமல் போயிருக்கு. அவரோட வீட்டை பார்த்துக்கக்கூடிய ஒருத்தர் தான் வந்து உடனே வந்து டாக்டருக்கு கால் பண்ணிவிட்டு அவர் வந்து ரூமை விட்டு வெளியே போயிருக்காரு. அப்போ காமராஜர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வெளியே போகும்போது லைட்டை ஆஃப் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த கடைசி நேரத்தில் கூட அவருக்கு முடியாமல் போயிருக்கு. அப்போ கூட வந்து அவ்வளோ பொறுப்போடு இருந்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அவருக்கு ஹார்ட் அட்டாக்னால அன்னைக்கு அவர் இறந்து போயிட்டாரு.
கடைசியாக அவர்கிட்ட என்ன சொத்து இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவர் கல்யாணமே பண்ணிக்கல அப்படிங்கிறது. அவர் இறந்தப்ப அவர்கிட்ட இருந்தது என்ன அப்படின்னா, 130 ரூபா, 4 ஷர்ட், 4 வேஷ்டி, 2 ஜோடி செருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் புக்ஸ். 9 வருஷம் சிஎம்மாக இருந்தவர்கிட்ட இருந்த சொத்து இதுதாங்க. அவர் இறந்துட்டாரு, ஆனால் இன்றைக்கும் நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு அவர் ரோல் மாடலாக இருக்கார். இப்படி நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் வாழ்ந்த ஒரு தலைவர் தாங்க காமராஜர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். காமராஜர் ஐயாவை பற்றி வேறு ஏதாவது விஷயம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், வாசிக்கிற எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் நம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.